हेलो फ्रेंड्स, वेलकम टू रूपास रॉयल क्विजिन। इंद वीडियो ले नम्मा इन्नैक्कु कलरफुल विनायगर हैंडमेड होममेड एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम। पार्क्कवे एव्वलो सूपरा कलरफुला अलगा इरुक्कार इल्लैया। इंद विनायगरा सेय्यिरदुक्कु ओरु कप वीट फ्लोर, हाफ कप मैदा, फुड कलर्स येल्लो ग्रीन कलर इदै एडुत्तुक्कलाम। तोट्टु सेय्यिरदुक्काग मिल्क अंड वाटर एडुत्तुक्कलाम। रेंडु बौल तनिया एडुत्तुक्कलाम। गोधुमा मावु रेंडु बौल्लियुम हाफ हाफ पोट्टुक्कलाम। मैदा रेंड बाउलियों हाफ ऑफ पोटुकला। फुट कलर और बाउल ला ग्रीन कलर ऐड पनीकला। इन्नोर बाउल ला येलो कलर ऐड पनीकला। रेंड बाउलियों कुंजु कुंजु मा तान्नी उतीरे चपाती माव कंसिस्टेंसी की तिक्का इंदमारी मिक्स पनी एड़त वेचिकला। फर्स्ट पिल्लையார உட்கார வைக்கிறதுக்கு பேஸ் நம்ம ஈக்குவல் சைஸ்ல ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் yellow color சாய்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல ஈக்குவல் சைஸ்ல கையில டாப் பண்ணிட்டு வச்சுக்கலாம். சோ தி ஈக்குவல் சைஸ்ல இருந்தாதான் நம்ம வைக்கிற பிள்ளையார் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. green colorல பால் பண்ணிட்டு நம்ம ஸ்டமக் பார்ட் ரெடி பண்ணிரலாம். இது ஃபிக்ஸ் பண்ணும்போது கீழ மில்க் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. மில்க் ஏன் அப்ளை பண்றோனா வெடிக்காம விழாம கிரிப்பா இருக்கும்ன்றதனால தான். இதுக்கு மேல yellow part பால் மாதிரி பண்ணிட்டு நம்ம அந்த neck and chest part ரெடி பண்ணிக்கலாம். மில்க் யூஸ் பண்ணி அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேல போஷன்ல இருந்து நான் உங்களுக்கு வீடியோ ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். ஏனா அந்த கார்னர்ஸ்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு காட்டிறதுக்காக green colorல ரெண்டு பால்ஸ் நம்ம ஒரே சைஸ்ல எடுத்துக்கலாம். கால் பகுதிக்காக கால் செய்யும்போது அந்த ஃபுட் பார்ட் வரும்போது கொஞ்சமா அப்படியே ஷேப் மாதிரி பண்ணிக்கோங்க. கால் பாக்கும்போது கொஞ்சம் குண்டா இருக்கணும், அப்பதான் அழகா இருப்பார் விநாயகர். சோ கொஞ்சமா அந்த எண்ட் பார்ட்ல மில்க் அப்ளை பண்ணிட்டு நம்ம இத இப்போ உட்கார வச்சுக்கலாம். காலை ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்து கரெக்ட்டா கரெக்ட் பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் சைஸ்ல இருந்தாதான் அவுட்கம் அழகா இருக்கும். இப்போ yellow colorல ஈக்குவல் சைஸ் பால்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி மெலிசா நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பார்ட்டுக்காக எண்ட் பார்ட்ல நம்ம ஸ்டிக் பண்ணும்போது மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். சைடுல இருந்து இல்லனா மேல இருந்து கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பொசிஷன் கேத்த மாதிரி. लेफ्ट हैंडल ना लड्डूस वेक पोरे अनाल अंदर पोजीशन ला कई वेचर क्या राइट हैंडल एपो में ब्लस पन रमारी इरुको अनाल ना मेल नो की इप्री कंजोमा प्रेस पन रहे पन्ने मोदे एब्लो हैप्पी आर क्लिया. इंद पैंडेमिक सिचुएशन ला नरे पेरा ला वेल्ला वांगा मुड़िया द. सो अनाल नम किता इरुकर आइटम्स वेचे नम संजिकलां थले पार्टिकल ग्रीन कलर फिक्स पनिकला. मिल्क यूज पनी अदे मारी नम स्टिक पनिकला. இப்ப நம்ம தும்பிக்கை செஞ்சுக்கலாம். இந்த நூல் இருக்குலையா இத நீங்க வந்து மாலை டைப்லயும் போட்டுக்கலாம் இல்ல சிங்கிள் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டு பூனல் டைப்லயும் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு மாலை வந்து ஜஸ்ட் போட்டு தான் காட்டியிருக்கேன். ஸ்டமக் பார்ட்டுக்கு வந்து இந்த சின்ன சக்ராஸ் மாதிரி என்கிட்ட இருக்கு மெட்டீரியல்ஸ், அத நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இப்போ yellow colorல தும்பிக்கை செஞ்சுட்டு அந்த ஃபேஸ் பார்ட் கிட்ட நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். லைட்டா மில்க் அப்ளை பண்ணிக்கலாம். நான் சின்ன குண்டூசி மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அப்பதான் விழாம இருக்கும். சோ தலை பாட்டோட இப்படி ஃபிக்ஸ் பண்றதுக்காக நீங்க குண்டூசி இல்லனா டூத் பிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். காது பார்ட் பண்றதுக்காக ரெண்டு ஈக்குவல் சைஸ் ஆஃப் கிரீன் பால்ஸ் எடுத்திருக்கேன். இத கொஞ்சம் அப்படி மிஸ் ஷேப்பா மெலிஸ் ஷேப்ல இந்த கிரீன் பார்ட் பண்ணிக்கோங்க. கலர் டச்சுக்காக மேலேயே கொஞ்சமா yellow கலர் எடுத்து அதே மாதிரி ஃபிளாட் பண்ணி இந்த கிரீன் கலர் மேல ஸ்டிக் பண்ண போறேன். मिल्क கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு தல பின்னாடில இருந்து நம்ம இப்படி காது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு காதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செயின் காக என்கிட்ட இருக்கிற இந்த கோல்டன் பால்ஸ் பால் செயின் இத நான் இப்போ இதல விநாயகருக்கு போட போறேன். உங்ககிட்ட இது இல்லனா ஏதாவது மணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த குண்டூசி வச்சு காதுல சின்ன சின்ன லைன்ஸ் டிசைன் காக நான் போட போறேன். ब्लस பண்ணிறதுக்காக இந்த レッド கலர் சக்ராஸ நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஃபைனல் பார்ட்ல உங்களுக்கு நான் காட்றேன் எப்படி இருக்க போகுதுன்னு. லெஃப்ட் சைடுல லட்டுஸ் வைக்கும்போது சப்போர்ட்காக நான் இத கிரீன் சக்ரா வைக்கிறேன். இதுக்கு மேல கிரீன் கலர் லட்டு கொஞ்சம் அண்ட் yellow கலர் லட்டு ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சக்ரா
டெக்கரேஷனுக்காக நான் பண்ணது. ஸோ பின்னாடி இதை நான் ஸ்டிக் பண்ணுறேன். கிரீடம் பாட்டுக்காக பேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை க்ரீன் கலர் சூஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக மில்க் அப்ளை பண்ணிவிட்டு கிரீடமை ஸ்டிக் பண்ணிக்கலாம். கிரீடம்க்கான பேஸை இதுக்கு மேலே தான் நம்ம இப்போ கிரீடம் பண்ண போகிறோம். அது நீங்கள் எல்லோ மாவில் பண்ணலாம். என்கிட்ட வந்து ஜும்காஸ் பேஸ் இருக்குது, அதில் நான் கோல்டன் கலர் நூல் சுற்றிட்டு அதை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். கலருக்காக க்ரீன் மாவில் ஒரு சின்ன பிடித்து அது மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். க்ரீன் சக்கராசியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் பால்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ கை அந்த கட்டிங்ஸ் கிட்ட நம்ம அந்த சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் கோல்டன் பால்ஸையும் வச்சுக்கலாம். தும்பிக்கை பாட்டை ஹைலைட் பண்ணுறதுக்காக இன்னொரு சின்ன பீஸ் வச்சுக்கலாம். ஸோ கிரீடத்தை சுற்றி இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக அங்கேயும் நம்ம இந்த கோல்டன் பால்ஸ் போட்டுக்கலாம். காலில் கொலுசு பாட்டுக்காக இந்த கோல்டன் பால்ஸை நான் ரெண்டு கால்லையும் ஒரு சின்ன சின்ன பீசஸ் நான் வைக்கிறேன். இப்போ நம்ம இந்த குண்டூசியை வச்சுக்கிட்டு விநாயகருக்கு ஐப்ரோஸ் ரெண்டு சைட்லேயும் பொறுமையாக போடலாம். ஐப்ரோஸ் போட்டுட்ட பிறகு நம்ம கண்ணு பாட்டையும் சேர்த்து லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கலாம். விநாயகர் நெத்தியில் மூணு பட்டை போட்டிருப்பாரு. ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு லைன்ஸ் போட்டுறேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு மூணு லைன்ஸ் மாதிரி மெலிசாக நான் வைக்கிறேன் ஹைலைட் கலருக்காக. கண்ணுக்கு மிளகு வந்து நம்ம மில்க் லைட்டாக டச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மிளகு வைக்க போகிறோம் கண்ணு பகுதிக்காக. ஸோ ஐப்ரேஸாக ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் இந்த க்ரீன் கலரை வச்சுருக்கேன். லட்டு வைக்கிறதுக்கு க்ரீன் கலர் பவுல் ரெடி பண்ணிவிட்டு எல்லோ மாவு யூஸ் பண்ணி குட்டி குட்டி லட்டுஸ் அதில் வச்சுருக்கேன். இதை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் பண்ணும்போது ரியல் ஹாப்பினஸ் என்னென்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சின்ன பேஸ் எல்லோ கலர் ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம க்ரீன் மாவு யூஸ் பண்ணி எலியை ரெடி பண்ண போகிறோம். நடுவில்லாம் குண்டாக இருக்கணும், ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். மில்க் அப்ளை பண்ணிவிட்டு அவரோட சீட்டில் நம்ம அவரை உட்கார வச்சிடலாம். கண்ணு பகுதிக்காக நம்ம மிளகை யூஸ் பண்ணி ரெண்டு சைட்லேயும் கண்ணு வச்சிடலாம். காது பகுதிக்காக எல்லோ கலர் குட்டியாக யூஸ் பண்ணி நான் காது கிட்ட ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதே எல்லோ கலர் மாவு கொஞ்சமாக எடுத்து ரோல் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மட்டும் ஃப்ளாட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டெய்ல் பார்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இன்னொரு வீடியோவில் காட்டப்பட்டிருக்க டெக்கரேஷனுக்காக இந்த விளக்கையும் நம்ம இப்போ வச்சிடலாம். ஃபைனலான டெக்கரேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கிற இந்த கோல்டன் பால்ஸையும் வச்சிடலாம். டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கமல் பாட்டியும் நம்ம இப்போ வச்சிடலாம். விபூதி பர்பஸ்க்காக பவுடரில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலரில் குண்டூசி யூஸ் பண்ணி நான் ஒயிட் கலரில் அப்ளை பண்ண போகிறேன். விநாயகருக்கு மாலை போடுறதுக்கு கோல்டன் கலர் நூல் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை நான் வந்து மாலையாக யூஸ் பண்ணி கோல்டன் மாலை போட போகிறேன் விநாயகருக்கு. ஸோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிவிட்டு ரெண்டு என்ஸையும் நல்லா நாட் போட்டுருங்க. அதை ஒரு 3 or 4 அளவுக்கு மடிச்சுட்டு விநாயகர் எவ்வளோ ஹைட் இருக்கிறாரோ அவ்வளோ நம்ம இவ்வளோ அழகாக போட்டுடலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக பிரைட்டாக அழகாக இருக்கா இல்லையா. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வெள்ளை வாங்குறத நீங்கள் சிரமப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வீட்லேயே செஞ்சுக்கலாம். எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.